ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலாக அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி 14 வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுவன்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் பொங்கலுக்கு தேவையான பச்சை அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் இது போன்ற பொருட்களும், அதுக்கப்புறம் பண்டிகைகள் சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு ஆகிய மளிகை பொருட்களும் அடங்கும் சொல்லியிருக்காங்க. இதில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வந்து முழு கரும்பு வழங்கப்படும்ட்டு கூறப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்தில் வந்து 2,15,48,060 குடும்பங்களுக்கு மொத்தம் வந்து 1,088 கோடி ரூபாய் செலவில் இந்த பொருட்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் கடைசி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக 1,000 ரூபாயும் 2,500 ரூபாய் வழங்கினாங்க. இந்த முறை திமுக அரசு வந்து இது வழங்குவாங்களான்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இப்போ குடும்பத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டமானது பொங்கல் பண்டிகை முதல் அமலுக்கு வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால நடப்பான பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் துபாய்க்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போக ஏற்பாடு செய்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்தீங்கன்னா அதிரடி நடவடிக்கை எடுத்து வராரு. ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை ஊக்குவிப்பதற்காக ஆன்லைன்ல வினாடி வினா போட்டியை வந்து நடத்த பள்ளி கல்வித்துறை வந்து ஏற்பாடு செய்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் செப்டம்பர் 17 நவம்பர் 8 வரைக்கும் இந்த போட்டியில கலந்து கொள்ளலான்ட்டு அறிவித்திருந்தாங்க. அதில் முன்னணி மதிப்பெண் பெற்ற 89 மாணவர்கள் தேர்வு செய்திருக்காங்க. அவர்களே வந்து அடுத்த மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல உள்ள துபாய்க்கு சுற்றுலா அழைத்து செல்ல பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு செய்திருக்காங்க. அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட மாணவரிடம் இருந்து பாஸ்போர்ட் பெறுவது, விசா வழங்குவது உள்ளிட்ட பணிகள்லாம் மேற்கொள்ளுமாறும் பள்ளி கல்வித்துறை வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஸோ துபாய் சுற்றுலா ஏற்பாட்டால் மாணவர்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான்னு சொல்லலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா தமிழ்நாட்டில் 2022-23 கல்வியாண்டு முதல் 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து குறைவாகவே இருக்குது. இதனால் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மேலும் சில கவர்மெண்ட் காலேஜ் உருவாக்குவதற்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் 2022-23 கல்வியாண்டு முதல் 10 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்குவதற்கு தமிழக அரசு வந்து அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய 18 மாத அறிவிடியை வழங்குவது விஷயமா ஒரு முக்கிய தகவல் வெளிவந்திருக்கு. மத்திய அரசு ஊழியர்களுடைய அகவலை படையானது இப்போ ரீசெண்டாக தான் 31% உயர்த்தி வழங்கினாங்க. என்னாலே பார்த்தீங்கன்னா 18 மாதங்களுக்கான அகவலைப்படி வழங்குவது விஷயமா மத்திய அரசு அதிகாரிகள் கூட ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 18 மாதங்களாக நிலுவையில் உள்ள அகவிலைப்படை நிலுவைத் தொகையை வந்து இன்னும் முடிவு செய்யாமல் இருக்காங்க. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கு முன்னதாக டிசம்பர் மாதத்தில் மத்திய அரசு ஊழியருடைய டிஏ நிலுவைத் தொகை குறித்து முடிவு எடுக்கப்படும்ட்டு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த 18 மாத நிலுவைத் தொகையை வந்து ஒரே முறையில் வழங்கப்பட வேண்டும்ட்டு தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திரங்கள் கவுன்சில் அதாவது ஜேசிஎம் செயலர் வந்து கோரிக்கை வைத்திருக்காரு. நிதி அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சி துறை மற்றும் செலவினத்துறை அதிகாரிகள் கூட கூட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. டிஏ அரிய தொகை விஷயமா ஒரு முறை செலுத்துவது குறித்து விவாதிக்கப்படும்ட்டு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இருப்பினும் இதுல வந்து பிரதமர் மோடி தலையிட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. மேலும் ஜேசிஎம் செயலாளர் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா முதல்நிலை ஊழியருடைய டிஏ நிலுவைத் தொகையை பார்த்தீங்கன்னா 11,880 ரூபாய் முதல் 37,000 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 13ஆம் நிலை ஊழியர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகையாக 144,200 ரூபாய் முதல் 218,200 ரூபாய் வரை கிடைக்கும்ட்டு தெரிவித்திருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழக அரசின் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் புதிய மாற்றம் வந்து அமலுக்கு வர இருக்கு. என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவானது STAR 2.0 என்னும் சாஃப்ட்வேரில் ஆன்லைன் நடைபெறும். சொத்து விற்பவர், வாங்குபவர் குறித்து அடையாளங்கள் சரிபார்ப்பெல்லாம் துல்லியமாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மோஸ்ட்லி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் மிக குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் பத்திரப்பதிவுக்கு வராங்களோ அவங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி அடையாள விபரங்களை சரிபார்ப்பதற்கு SRO ஆஃபீஸுக்கெல்லாம்
அதிகாரம் கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து 150 எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் இந்த வசதியை வந்து முதற்கட்டமாக ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது கட்டமாக 100 எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த வசதி வழங்கப்படும்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக போலி ஆவணங்கள் ஆள்மாறாட்ட தடுக்கப்படும்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன், 5 நாட்களுக்கு கனமழை தொடர்ட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நவம்பர் 21 நாளை பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடத்துல கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வடகடலோர தமிழகம் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடத்துல மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல மட்டும் லேசான மழை பெய்யக்கூடும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நவம்பர் 22 பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யக்கூடும். அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்ட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 23-24 பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல கனமழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களாகட்டும் புதுவை காரைக்காலையாகட்டும் ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடத்துல மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.